வணக்கம் நேயர்களே, இதழ் TNTR ஊடகத்தின் நேரலை ஒளி ஒலிபரப்புகள் இப்போது ஆரம்பமாகின்றன. ஐரோப்பிய நேரம் மாலை 4 மணிக்கு, அதாவது பிரித்தானிய நேரம் 3 மணிக்கு, தாயக நேரம் இரவு 8:30 மணிக்கு. நமது நேரலை ஒளி ஒலிபரப்புகள் ஒவ்வொரு நாளும், குறிப்பாக திங்கள் முதல் சனிக்கிழமை வரை உங்களை நாடி வரும். நம்மால் தயாரிக்கப்பட்ட, நமது கலைஞர்களாலேயே உங்களுக்காக படைக்கப்பட்ட கலைகள் உங்களை நாடி வரும் இந்த நிகழ்ச்சி, இதுதான் இங்கே சிறப்பம்சம். நமது கலைஞர்களை நாங்கள் தான் போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் நமது படைப்புகளையும் கலைகளையும் ரசிப்பதற்கு கற்றுக்கொள்வோம். ஏனைய கலைகள் நிச்சயம் அவசியமே, அவற்றையும் பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம், நம்மையும் நாமே வளர்த்துச் செல்வோம். இதழ் TNTR, நமக்கு நாமே ஊடகமாய் எப்போதும் இணைந்திருங்கள் இதழ் TNTR ஊடகத்துடன். TNTR ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாய் காண நமது ஊடகத்தை மறக்காது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அருகில் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் மறக்காது அழுத்தி செல்லுங்கள். அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம். ஒரு நாள் சித்தானந்தர் என்கின்ற ஒரு குருஜி தன்னுடைய சிஷ்யர்களுடன் ஒரு கிராமத்தில் வலம் வந்தார். அது அந்த கிராமத்தில் உள்ள மனிதர்கள் அவரை வரவேற்று உபசரிப்பதற்காக அழைத்த ஒரு நாள். வழியிலே ஒரு வீடு, அந்த வீட்டிற்கு வெளியிலே ஒரு 10-12 வயது இருக்கும் ஒரு பெண் குழந்தை கையிலே ரோஜா மலர்களை தட்டிலே வைத்துக் கொண்டு நின்றிருந்தாள். குருஜி சித்தானந்தர் அதை பார்த்தவுடன் குழந்தையை ஆசீர்வதித்தார். அந்த குழந்தை மலரை அவரிடத்தில் தந்தாள். பொதுவாக மனம் மிகுந்த மலர்கள், தைலங்கள், பழங்கள் இவற்றையெல்லாம் சித்தானந்தர் விரும்பி ஏற்றுக் கொள்வார். குழந்தை அந்த ரோஜா மலர்களை தந்ததும் தட்டு நிறைய இருக்கும் அந்த மலர்களை வாங்கிக் கொண்டார். 1-2 மலர்களை கையிலே வைத்துக் கொண்டார். மற்ற மலர்களை எல்லாம் அந்த உடன் வந்திருந்த சிஷ்யர்களிடம் தந்தார். ஆக அந்த குழந்தையை ஆசீர்வதித்து அங்கிருந்து மெல்ல கிளம்பினார். அடுத்து ஒரு பெரிய பணக்காரர் வீடு. அந்த பணக்கார வீட்டிலே ஒரு மனிதர் குருஜியை வரவேற்று அவருடைய காலிலே விழுந்து வணங்கி ஒரு கூடை நிறைய ஆப்பிள் பழங்களை கொண்டு வந்து வைத்தார். குருஜி அதை ஆசீர்வதித்து வாங்கிக் கொண்டார். ஒரே ஒரு பழத்தை மட்டும் உண்டார். மீதி அத்துணை பழங்களையும் உடன் வந்திருந்த சிஷ்யர்கள் ஆளுக்கு ஒருவராக எடுத்துக் கொள்ளுமாறு பணித்தார். அந்த பணக்காரருக்கு பெருத்த மகிழ்ச்சி. குருஜியும் உண்டு, சிஷ்யர்களும் உண்டு, மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், அவருடைய முகத்திலே அந்த பொலிவு தெரிகிறது என்று நன்றியோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். குருஜி சித்தானந்தர் அவரை ஆசீர்வதித்து அங்கிருந்து கிளம்புகிறார். ஆக இன்னும் ஒரு 5-6 வீடுகள் தாண்டி இருக்கும் ஒரு குடிசை வீடு தென்படுகிறது. அந்த குடிசை வீட்டுக்கு வெளியே ஒரு பாட்டி, ஏழை பாட்டி, அங்கே இதயம் கனிந்த ஒரு உணர்வோடு இந்த முனிவரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறாள். பார்த்ததும் சித்தானந்தர் மகிழ்ச்சியோடு, பாட்டி நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். பாட்டி உள்ளன்போடு அவரை உள்ளே வரவேற்று அமர்த்தி வைக்கிறார். ஏதாவது நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி குடிசை வீட்டின் ஒரு மூலையிலே ஒரு தட்டிலே திராட்சை பழங்கள் கொஞ்சமே கொஞ்சம் இருந்தது. அதுவும் உதிரி பழங்கள், ஒரு 25-30 பழங்கள் இருந்திருக்கலாம். அந்த பழங்களை இந்த பாட்டி கொண்டு வந்து இந்த குருஜியிடம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது உடன் இருந்த சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் ஏற்கனவே மலர்களை வாங்கிக் கொண்டோம், ஆப்பிளை உண்டு முடித்திருக்கிறோம், இப்பொழுது திராட்சை கிடைக்கிறது. பொதுவாக நம்முடைய குருஜியுடன் வரும்பொழுது நாம் வெளியிலே செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு சுவையான பழங்கள், உணவுப் பொருள்கள் இவையெல்லாம் கிடைக்கின்றன என்று அவர்கள் அந்த நோக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் குருஜி ஒரே ஒரு திராட்சையை எடுத்து வாயில் போட்டார். முகத்திலே ஆஹா, என்ன அற்புதமாக இருக்கிறது, என்ன சுவை என்பது போன்ற ஒரு உணர்வை காட்டினார். ஒவ்வொரு பழமாக எடுத்து வாயிலே போட்டுக் கொடுக்கிறார். 25-30 உதிரி திராட்சை பழங்கள் இருக்கின்றன. வந்திருந்த சிஷ்யர்களும் அவ்வளவு பேர்தான். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் அந்த பழங்கள் அனைத்தையும் உண்டு முடித்தார். பாட்டியை வாழ்த்தி விட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். 10-15 அடிகள் நடந்திருப்பார். குருஜியை பார்த்து சிஷ்யர்கள் கேட்க வேண்டும் என்கின்ற மனக்குறிப்பு முகத்திலே காட்டுகிறது. அதையும் அவர் கவனிக்கிறார். ஆனால் சிஷ்யர்களை பார்த்து இவர் கேட்கவில்லை. இருக்கும் சிஷ்யர்களில் ஒருவர் கேட்கிறார், குருவே, நீங்கள் மலரை தந்தீர்கள், ஆப்பிள் பழத்தை தந்தீர்கள், திராட்சையை தர ஏன் நீங்கள் விரும்பவில்லை என்று கேட்கிறார். அதற்கு குருஜி சொல்லுகிறார், இல்லை, நான்
உண்ட பழம் மிக அற்புதமாக இருந்தது. பொதுவாக நான் சுவையான பழங்களை உங்களுக்கு தருவது வழக்கம். உங்களுக்கு திராட்சை பழங்களை தருவதில் எனக்கு எந்த இடையூறும் இல்லை. ஆனால் இடையிலே பாட்டி இருக்கிறார். அந்த திராட்சை மிகவும் புளித்த பழமாக இருந்தது, இனிமையாக இல்லை. அதை பாட்டியின் இடத்திலே நான் காட்டிக்கொள்ள விரும்பவும் இல்லை. ஒருவேளை நான் ஒரே ஒரு பழத்தை உண்டுவிட்டு உங்களுக்கெல்லாம் தந்திருந்தால் உங்களில் யாராவது ஒருவர், ஐயோ இவ்வளவு புளிக்கிறதே, என்ன பாட்டி நல்ல பழமாக பார்த்து வாங்கவில்லையா என்று ஒருவேளை பேசிவிட்டால் அந்த பாட்டியினுடைய மனம் புண்படும். அதனால் மொத்த புளிப்பான பழங்களையும் நானே உண்டு தீர்த்து விட்டேன், வேறு வழி இல்லை என்று பேசினார். அதுதான் ஒரு சிறந்த குருவிற்கு அடையாளம். இந்த இடத்தில் குருவாக கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் குருஸ்தானத்திலே இயங்குகிறோம். ஏனென்றால் ஏதாவது ஒரு கோணத்தில் இன்னொருவருக்கு நாம் குருவாக நிற்கிறோம். ஏதாவது ஒரு அறிவுரைகள் சொல்வதற்கோ வழிகாட்டுவதற்கோ ஒரு இடத்தில் அவரை விட உயர்ந்து காணப்படக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தால் நாம் மனது புண்படாத வகையில் பேச வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவை இங்கே குரு காட்டியிருக்கிறார். அதே போல இன்பம் துன்பம் வாழ்க்கையில் இரண்டும் வருகிறது. சுகங்களை மற்றவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் துன்பத்தை நாம் நம்மோடையே வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது மிகவும் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே ஒழிய அனைவரிடத்திலும் சுகத்தை பகிர்ந்து கொள்வது போன்று துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக் கூடாது. பல நேரங்களில் அவர்களை அது இம்சைப்படுத்தும் என்பதால் அந்த ஒரு விஷயத்தையும் சித்தானந்தர் நமக்கு விளக்கியிருக்கிறார். நாமும் பிறர் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்வதற்கு இந்த எளிய இனிய கதையை வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா. நன்றி. இதில் TNTR ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாய் காண நமது ஊடகத்தை மறக்காது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அருகில் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் மறக்காது அழுத்தி செல்லுங்கள். தொடரும் நேரலையில் நமது தாயக பாடல் ஒன்றை கேட்டால் நன்றாக இருக்கும் இல்லையா? நமது கலைஞர்கள் அத்தனை முயற்சி எடுத்து இப்போது இசைத்துறையில் தடம் பதித்து வருகின்றார்கள், வெற்றியடைந்தும் வருகின்றார்கள். ஒவ்வொரு பாடலை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அந்த காட்சி அமைப்புகளை ரசிக்கும் போதும் அது வெள்ளிடை மலையாக தெளிவாக புரிகின்றது. நமது கலைஞர்களுக்குரிய களமாக நமது ஊடகங்கள் அமைய வேண்டும். நிச்சயம் இதழ் TNTR ஊடகம் அதற்கு களமாக அமையும். ரவிசிங்கர் என்ற பட்ட பெயரோடு எல்லோராலும் அறியப்பட்ட ரவிசங்கர் தனது பாடலை எங்களுக்காக அனுப்பியிருக்கின்றார். அந்த பாடல் பற்றிய விவரத்தையும் அவரே தனது மொழியில் சொல்லியிருக்கின்றார். அதை கேட்டுவிட்டு இந்த பாடலையும் கேட்டும் பார்த்தும் ரசிப்போம். இந்த பாடல் கொலுசு சத்தம் ஆல்பம் கண்ணோரம் ஐப்பூசி என்ற பாடல். இந்த பாடல் வந்து PS விமல் ராஜின் இசை, மதன் TA மதன்ற வரிகள். இந்த பாடல் வந்து உருவாகுவதற்கான காரணம்னு சொன்னால் இது ஒரு காதலர் தினத்தன்று ஒரு லவ் சாங்காகத்தான் இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்களை வந்து கடந்து சென்ற எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிக்குரிய பாடல். முதலாவது பாடல் இது, முதலாவது பாடல் அண்டு இல்லை, கணக்க பாடல்கள் பாடினப்புறம் நல்ல ஒரு வெற்றி தந்த பாடல் எஃபியில் இந்த பாடல். மற்றது இந்த பாடல் அருமையான வரிகள் கேட்கும்போதே விளங்கும். TA மதன் வந்து படிக்காத ஆக்களுக்கு கூடி வந்து உடனே அவற்ற வசனங்கள் வந்து உடனே டப்பன் பாடலை கேட்டுக்கொண்டு போக்கலையே அதன் பின் கருத்து ஃபுல்லாக சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அவற்ற வரிகள் எப்போவுமே அப்படித்தான் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ஆசிரியர். இந்த பாடலுக்கு இசை வந்து விமல் அண்ணா, PS விமல் என்று சொல்கிறது. அவருக்கு நிறைய பட்டங்கள் வழங்கியிருக்கிறாங்க அவற்றை இசைத்திறமைக்காக வேண்டி சொல்லவே இல்லை. நிறைய அவருக்கு சின்ன வயசுலேயே நிறைய பட்டங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து இந்த பாடலுக்கு இசை அமைக்கும் போது நான் பக்கத்தில் இருந்தேன். இருந்து சொன்னேன், இதைத்தான் போடுங்க, இதைத்தான் போடுங்க, இந்த இசையை மாத்திரவேனா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதன்படியே செய்யுங்கன்னு சொல்லி போட்டு நான் சொல்ல சொல்ல என்னுடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி இந்த பாடலை வந்து இசை அமைச்சு தந்தவர். அவர்கிட்ட நிறைய பாடல்கள் நான் செய்து கொண்டிருக்கேன். கூடுதலான பாடல் வந்து எல்லார்டையும் பாடிக்கொண்டிருக்கேன். இசையமைப்பாளர் பொறுத்த மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இசை அமைப்பாளர்கள் மேலே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். கூப்பிட்டு பாடல்கள் தருவாங்க பாட சொல்லி. விமல் புரோட்டை வந்து நான் கொஞ்சம் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஏனெண்டா ஆரம்ப காலங்கள்லாம் அவர்கிட்ட தான் நிறைய பாடல்கள் செய்தேன். இப்போவும் அவர்கிட்ட தீபாவளிக்கு உரிய ரிலீஸ் பாடல்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மான் போ
போறப்புள்ள தின்னே நாவாரே ஓ மனச தாடிப்புள்ள கண்ணோரமை பூசி மான் தோப்பு போறப்புள்ள தின்னே நாவாரே ஓ மனச தாடிப்புள்ள எப்போது நிழலாக உன்னருகில் நான் இருப்பேன் பார்க்காம நீ போகையே மனசு நோகுதடி டிஎன்டிஆர் அன்பு உறவுகளே, சந்தம் சொல்லும் சிந்து நிகழ்வினூடாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சற்று மாறுதலாக நாட்டுக்கூத்து பாடல்களில் இருந்து சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாட்டுக்கூத்து வகை என்பவை புராண கதைகளை, இதிகாசங்களை அல்லது காவியங்களை மக்களிடையே இலகுவாக கொண்டு செல்வதற்காகவே ஆடப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையிலே
காத்தவராயன் என்ற சிந்து நடை கூத்திலிருந்து சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காத்தவராயன் என்பவன் முத்துமாரி அம்மன் சிவனிடம் வரம்பேண்டி பெற்ற குழந்தையாகவே சொல்லப்படுகின்றது. கொஞ்சி கொஞ்சி ஆசையத்தன் விளையாட அத்தாரே விளையாட எனக்கொரு கொஞ்சம் கிளி அத்தாரே தாவேன. கொஞ்சி கொஞ்சி ஆசையத்தன் விளையாட அத்தாரே விளையாட எனக்கொரு கொஞ்சம் கிளி அத்தாரே தாவேன அத்தாரே தாவேன என்று முத்துமாரி அம்மன் சிவனிடம் கேட்கின்ற பொழுது சிவன் அது முறையல்ல என்று பின்வாங்குகின்றார். அப்படி பின்வாங்குகின்ற பொழுது முத்துமாரி அம்மன் அவருக்கு அம்மை நோய்களை ஏவிவிட்டு அவரிடமிருந்து குழந்தை வரம் கேட்கின்றார். அப்பொழுது சிவன் பாடுவதாக தாலிபரி போகுதடி பார்வதியே பெண்ணே உன்னிட கணவன் இங்கே மாய்கிறானே பார்வதியே பெண்ணே அடி தாலிபரி போகுதடி பார்வதியே பெண்ணே உன்னிட கணவன் இங்கே மாய்கிறானே பார்வதியே பெண்ணே என்று சிவன் பின்வாங்குகின்ற பொழுதும் கூட முத்துமாரியம்மன் விடாமல் அவரை துரத்தி பிடித்து அவரிடமிருந்து பெற்ற குழந்தை காத்தவராயன். காத்தவராயன் மிகவும் செல்வமாகவும் நல்ல வசதியாகவுமே வாழ்ந்து வருகின்றான். அவனது சின்ன வயதிலே அவன் பாடுவது போல நல்ல ஊடையூடுத்தோ காத்தலிங்கன் நானும் இப்போ காற்றாய் பறந்தோடி வந்தேன் காத்தலிங்கன் நானும் காலால் நடவாமலே காத்தலிங்கன் நானும் இப்போ காற்றாய் பறந்தோடி வாரேன் காத்தலிங்கன் நானும் அங்கே நல்ல மூடையோடுத்தோ காத்தலிங்கன் நானும் இப்போ காற்றாய் பறந்தோடி வந்தேன் காத்தலிங்கன் நானும் நான் காலால் நடவாமலே காத்தலிங்கன் நானும் இப்போ காற்றாய் பறந்தோடி வந்தேன் காத்தலிங்கன் நானும் என்று பாடி அவனது இளமை பருவம் முடிந்து அவன் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அவன் பாடசாலைக்கு செல்லாமல் அடம் பிடிக்கின்றான். அதற்கான காரணத்தை அவன் சொல்வது போல இந்த பாடல் பள்ளிக்கூடம் போக சொன்னால் பெற்றவளே தாயே எனக்கு பயம் பயமாய் வருகுதம்மா பெற்றவளே தாயே அம்மா பள்ளிக்கூடம் போக சொன்னால் பெற்றவளே தாயே எனக்கு பயம் பயமாய் வருகுதம்மா பெற்றவளே தாயே அங்கே சட்டம் பீதுஸ்தனம்மா பெற்றவளே தாயே அவன் தீயடிப்பானம்மா பெற்றவளே தாயே அங்கே சட்டம் பீதுஸ்தனம்மா பெற்றவளே தாயே அவன் தீயடிப்பானம்மா பெற்றவளே தாயே அவன் கூட பேரம்பெடுத்தோ பெற்றவளே தாயே அவன் கூப்பிட்டடிப்பானம்மா பெற்றவளே தாயே அவன் நீள பேரம்பெடுத்தோ பெற்றவளே தாயே அவன் தீயடிப்பானம்மா பெற்றவளே தாயே அவன் பேரம்பெடுத்தோ பெற்றவளே தாயே அவன் வரிசை வரிசையாய அடிப்பான் பெற்றவளே தாயே இப்படியாக அவன் பாடசாலைக்கு செல்வது சாட்டுப்போக்கு சொல்லி
அவன் ஒரு சொல்வழி கேளாத பிள்ளையாகவே வளர்ந்து வருகின்றான். அவனது இளமை பருவம் முடிந்து ஒரு பருவகாலத்துக்கு வருகின்ற பொழுது அவன் ஆரியப்பு மாலை என்கின்ற ஒரு பெண்ணை கண்டு அவள் மீது மையல் கொள்கின்றான். அந்த காதலை வந்து தன்னுடைய தாயாரான முத்துமாரியம்மனிடம் அவன் சொல்லுவதாக. கண்டு வந்தேன் அம்மா, கண்டு வந்தேன் அந்த பொற்கொடியாளாரிய மாலையர, கண்டு வந்தேன் அம்மா, கண்டு வந்தேன் அந்த பொற்கொடியாளாரிய மாலையர. அதற்கு இசைவில்லாத முத்துமாரியம்மன், மறந்துடடா என்றாச, மறந்துடடா அந்த பொற்கோடியாள் ஆரிய மலையர என்றாச, மலையர நீயும் மறந்துடடா என்றாச, மறந்துடடா. அதற்கு அவன் காத்தவராயன் சொல்வது போல, அம்மா நான் மறக்க மாட்டேன், என் தாயை மறக்க மாட்டேன், அந்த பொற்கோடியாள் ஆரிய மலையர, அம்மா நானும் மறக்க மாட்டேன், என் தாயை மறக்க மாட்டேன், அந்த மங்கையை மாலையை மாமணம் செய்யாமல் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். ஊரார் என்னை வெறுத்துட்டாலும் நீதான் என்னை மறந்துட்டாலும் அந்த மங்கையை மாலையை மாமணம் செய்யாமல் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன் என்று அவன் அடம் பிடித்து அவளை திருமணம் செய்வதாகவே உறுதி பூணுகின்றான். அதற்கு முத்துமாரியம்மன் பாடுவதாக, அந்த தெற்கு தெரு என்றாசவாசலிலே, என்றாசவாசலிலே என்னும் தெரிவெடுத்து கல்யாணம் செய்து வைப்பேன், என்றாச தெற்கு தெரு வாசல் பெண்களில் நான், என்றாச பெண்களில் நான் உனக்கு தெரிவெடுத்து கல்யாணம் செய்து வைப்பேன், அம்மா தெற்கு தெரு வாசல் பெண்களெல்லாம், அம்மாவே பெண்கள் எல்லாம் அந்த தவடியாள் அம்மாவே வண்டாமணம், அந்த தெற்கு தெரு அம்மாவே தவடியாள், அம்மாவே தவடியாள் எனக்கு வேண்டாம் அம்மா, அம்மாவே வேண்டாம் அம்மா என்று அந்த தெற்கு வாசல் பெண்களை அவள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது மீண்டும் முத்துமாரியம்மன் சொல்கின்றார், அந்த வடக்கு தெரு வாசல் பெண்களில் நான், என்றாச பெண்களில் நான் உனக்கு வடிவெடுத்து கல்யாணம் செய்து வைப்பேன், என்றாச வடக்கு தெரு வாசல் பெண்களில் நான், என்றாச பெண்களில் நான் உனக்கு வடிவெடுத்து கல்யாணம் செய்து வைப்பேன், அம்மா வடக்கு தெரு வாசல் பெண்கள் எல்லாம், அம்மாவே பெண்கள் எல்லாம் அந்த வாழ்ந்து கட்ட அம்மாவே பெண்களான, அந்த வடக்கு தெரு வாசல் பெண்கள் எல்லாம், அம்மாவே பெண்கள் எல்லாம் அந்த வாழ்ந்து கட்ட அம்மாவே பெண்கள் என்று அவன் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முத்துமாரியம்மன் கோபத்திலே பாடுவது போல, அட என் மகனே அடகாத்தலிங்கா பாம்பு பள்ளி, என் மகனே அடகாத்தலிங்கா உன்ன பாம்பு பள்ளி திண்டதோடா,
என் மகனே எடகாத்த லிங்கம் பாம்பு வள்ளி திண்டதோடா என்று கோபத்திலே திட்டுவது போலவும் அவன் மேலும் சொல்வழி கேட்காததால் அவனை கழுமரத்தில் ஏற்றுவதாகவும் அந்த கழுமரத்தில் அவன் ஏறுகின்ற பொழுது கழுமரத்தில் நான் இருந்தோ பெற்றவளே தாயே நானுக்கு கரியோ கலங்கு தம்மா பெற்றவளே தாயே நான் ஓராம்படி ஏறையிலே பெற்றவளே தாயே எனக்கு ஓரமெல்லாம் வலிக்குதம்மா பெற்றவளே தாயே நான் இரண்டாம்படி ஏறையிலே பெற்றவளே தாயே எனக்கு இடுப்பு வலிக்குதம்மா பெற்றவளே தாயே நான் மூன்றாம்படி ஏறையிலே பெற்றவளே தாயே எனக்கு முதுகு வலிக்குதம்மா பெற்றவளே தாயே இப்படியாக கழுமரத்திலே அவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கின்ற பொழுது பிறகு அவனுக்கு அந்த வழியாலே வருகின்ற ஒருவனை அந்த கழுமரத்தில் ஏறிவிட்டு அவன் அந்த கழுமரத்தில் இருந்து இறங்கி மோட்சம் சென்றதாக அந்த காத்தவராயன் கூத்தும் நிறைவு பெறும். நல்லது நண்பர்களே, டிஎன்டிஆர் அன்பு உறவுகளே, இந்த நான் பாடிய இந்த பாடல்களில் ஏதாவது தவறுகள் குறைகள் இருப்பின் இதனை மன்னித்து இந்த நிகழ்வை கேட்டு ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தனன தந்தனா தந்தனன தந்தனா தோட்டத்துல பாத்து கட்டி பாத்து இருக்க பாத்து இருக்க தோட்டத்துல பாத்து கட்டி பாத்து இருக்க பாத்து இருக்க சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டண பட்டணமே கொஞ்சம் கெட்டியாவை இழத்தி மனசு கெட்டுமே சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டண பட்டணமே கொஞ்சம் கெட்டியாவை இழத்தி மனசு கெட்டுமே தோட்டத்துல பாத்து கட்டி பார்த்து இருக்கும் பார்த்துருக்கேன் தோட்டத்தில் பார்த்து கட்டி பார்த்து இருக்கும் பார்த்துருக்கேன் கட்டுகிற பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக இல்லத்தை மனசுமே பத்திய கட்டுகிற பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கெட்டியாக இல்லத்தை மனசுமே தோட்டத்தில் பாத்து கட்டி பார்த்து இருக்க பார்த்து இருக்க தோட்டத்தில் பாத்து கட்டி பார்த்து இருக்க பார்த்து இருக்க Thank you.
தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கும் பாத்து இருக்கேன் தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கும் பாத்து இருக்கேன் சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கட்டி அழகி நட்டி மரத்தை கட்டுற கட்டணமே சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே கொஞ்சம் கட்டி அழகி நட்டி மரத்தை கட்டுற கட்டணமே தந்தனான தந்தன 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 தந்தனா தந்தனான தந்தன 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 தந்தனா தந்தனான தந்தனா தந்தனான தந்தனா தந்தனான தந்தனா தந்தனான தந்தனா யார் யார் வைக்கத்தினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே, இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி வழங்கும் தன்னிலை அரசியல் நிகழ்ச்சியில் பிரான்ஸ் ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதிநிதிகளாக அதன் நிர்வாக பொறுப்பாளர் திரு பாலசுந்தரம் அவர்களும் பரப்புரை பொறுப்பாளர் திரு மேத்தா அவர்களும் கலந்து கொண்டு நமது கேள்விகளுக்கு பல தரப்பட்ட கேள்விகளுக்கும் தமது மனதில் உள்ள தமது கூறிய நோக்கில் அரசியலை பார்க்கின்ற பார்வையில் இருந்து தமது பதில்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதி இப்போது தொடர்கின்றது. ஆழமான காத்திரமான பல விடயங்களை தெளிவுபடுத்தும் மனம் திறந்த கருத்து பரிமாற்றமாய் இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது. தாயகத்தில் திருகோணமலையை பிறப்பிடமாகவும் யாழ் நல்லூர் பகுதியை வாழிடமாகவும் கொண்டு வாழ்ந்து வந்தவர் திரு பாலசுந்தரம் அவர்கள். வேகப்படகு உருவாக்கல் பகுதியில் டிசைனராக தொழில் ரீதியாக பணிபுரிந்து அமைதியான வாழ்வை வாழ்ந்து வந்தவரின் வாழ்க்கை பாதையை 1983 இலங்கை இனக்கலவரம் புரட்டி போட்டது. தனது வேலையை துறந்து நாட்டில் வாழ முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து அரசியல் சூழ்நிலைகள் அழுத்தம் கொடுக்க 1985 பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தார் திரு பாலசுந்தரம். மாறாத இனப்பற்றுடன் தமிழ் மீதும் தமிழர் மீதும் கொண்ட பாசத்தினால் அன்று தொட்டு இன்று வரை புலம்பெயர் தமிழர் சார் செயற்பாடுகளில் எல்லாம் முன்னின்று செயற்படும் ஒரு பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் இன்றைய நிர்வாக பொறுப்பாளராகவும் முனைப்புடன் தன் செயற்பாட்டினை தொடர்ந்து வருகின்றார். தொடர்ந்து திரு மேத்தா அவர்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை ஒரு பகுதியாய் மேற்கொண்ட பலரை பார்த்ததுண்டு. ஆனால் தனது வாழ்வையே போராட்டத்துக்காய் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இனியும் அர்ப்பணிக்க போகின்ற ஒரு ஆழமான தமிழ் நேசிப்பாளர், தாயகத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு போராளியாய் தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வந்தவர், 1990 புலம்பெயர்ந்து இத்தாலி நாட்டுக்கு வந்து 2005 பிரான்சிற்கு இடம் மாறி இப்போது வாழ்ந்து வருகின்றார். பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பரப்புரை பொறுப்பாளராக அன்றிலிருந்து இன்று வரை தமிழும் தமிழருக்கான விடுதலையும் என்பதே தனது மூச்சாய் நினைத்து இன்னல்கள் பல கண்டும் சோர்ந்து விடாது உத்வேகத்துடன் பணியாற்றி வரும் ஒருவர். தமிழ் மக்களிடையே நன்கறியப்பட்ட போராளி இவர். இன்று நமது ஊடகத்தில் இருவரும் ஒன்றாய் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற தமிழ் கட்டமைப்பின் அரசியல் பார்வையை தெளிவாய் தமது கருத்து பகிர்வுகள் மூலம் எடுத்து எம்பி நிற்கிறார்கள். பிரிஞ்சு போனால் அதற்கான செய்ய வேண்டிய உதவிகளை செய்யலாம், எங்களோட மக்களை வாழ வைக்கலாம். இது நாங்க சேர்ந்து இருக்கிறதால வந்து எங்களோட மக்களை நிம்மதியா வாழ வைக்க முடியாம தவண்டு எழுப்பின அந்த இடத்தை நாங்கள் வந்து அவர் சிங்கள நாடு அமைக்க வேண்டும் என்று கொடுத்துட்டு போக வேண்டும் என்றது எந்த நியாயத்திலும் இடம்பெறாது.
மாதிரி அங்கு அந்த அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அவர்களுக்கு இதுவரை கிடைத்த பெரும்பான்மை கிடைக்காமல் அவர்கள் தான் சென்றிருக்கிறார்கள். என்றாலும் அதற்கு எதிரான கட்சிகள் உருவாக்கம் நிறையவே தாராளமா நடந்திருக்கு. இவர்கள் எல்லோரும் இப்ப உதிரி கட்சிகளாக இருக்கிறார்கள். திரு மேத்தா அவர்களிடம் இந்த கேள்வி. இந்த உதிரி கட்சிகளாக இருப்பவர்கள் தன் தன் கொள்கையில் செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது இங்கு அரசாங்கத்தின் இறுக்கம் படிப்படியாக படிப்படியாக தமிழர்களை நோக்கி இன்னும் இன்னும் உருகிக்கொண்டேதான் செல்கிறது. நீங்கள் சொன்னது போல் 20வது திருத்த சட்டம் அது இது என்று எல்லாம் கொண்டு வந்தாச்சு. அந்த இதன்படி இப்போது பொருத்தமான ஒரு நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம். தியாகி திலீபன் அவர்களது நினைவு. ஒருவரை பற்றி நினைக்க கூட கூடாது, ஒருவரை செய்ததை நல்லதை நாங்கள் ஒரு அகவணக்கம் கூட செலுத்த கூடாது என்ற அளவு அந்த இறுக்கம் சென்றிருக்கிறது அரசாங்கத்தின் இருக்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் சற்று விழித்துக் கொண்டவர்களாக தெரிகிறது நமது நாட்டில் இந்த கட்சியினர் எல்லோரும். இவர்களுக்குள் இந்த ஒற்றுமை ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கொண்டு வருமா? நிச்சயமாக. என்னென்றால் 2009 அங்க செய்யப்பட்ட அந்த இன அழிப்பு என்பது வந்து இனி இந்த தமிழினம் நாடு பிரிஞ்சு போறதையோ ஒரு விடுதலை என்று சொல்லி கதைக்கக்கூடாது, நினைச்சு கூட பார்க்க கூடாது என்ற ரீதியில தான் சிங்களமும் அதை திட்டமிட்டு செய்தது. பிறகு இந்த 11 வருஷ காலங்கள்ல தன்னுடைய சுய உருவத்தை வந்து ஸ்ரீலங்கா அரசு வந்து செய்ய வெளிக்கிட்டதும் அது வந்து உண்மையில இந்த மக்களை தானார் திட வச்சதும் தனக்கு ஒரு நாடு இருந்தால் தான் தான் எல்லாமே சுதந்திரமாக செய்ய முடியும் என்ற விஷயத்துல வந்து உணர்ந்து கொள்றதுக்கு வந்து ஒரு நீண்ட காலம் முன்னையில தேவைப்பட்டிருக்கு. ஆனா அந்த நீண்ட காலமா அவர்கள் உணர்ந்த அந்த விஷயம் வந்து நீ ஒரு திடமான விஷயமா போகும் என்றதான் இன்றைய அந்த செய்தி சொல்லுது. ஏண்டா திலீபன் என்றது வந்து சாதாரண ஒரு ஆயுத போராட்டத்திலேயோ அல்லது ஒரு சொல்ற மாதிரி ஒரு போராட்டத்தில் அவர் தன் சாதியில் அவர் ஒரு உலகம் ஏற்றுக்கொண்டது மற்ற இந்திய நாடு வழிகாட்டி அந்த உன்னத தியாகத்தை செய்தவர். அந்த தியாகத்தை கண் முன்னால கண்ட பல மக்கள் அங்க இருக்கிறார். அப்ப இன்றைக்கு சிங்கள தேசம் அதுல ஒரு ராணுவ தளபதி வந்து சொல்லி இருக்கிற விஷயம் வந்து அவர் வருத்தத்துல செத்தேன்னு சொன்னா உண்மையில அந்த காட்சியை கண்ணால கண்ட அந்த பெரியவர்களுக்கு வந்து என்ன அவர்கள் அவர் ஒவ்வொரு துடிச்சு துடிச்சு அந்த 12 நாடும் சாகும் போது பார்த்தவர்கள் நிறைய பேர் யாழ்ப்பாண மண்ணிலும் சரி தமிழ்நாடு மண்ணில் எங்கேயுமே இருக்கிறார். அப்ப அவர்களுக்கு அது அப்ப இந்த சிங்களம் வந்து அந்த இந்த உண்மையையும் ஜதார்த்தத்தையும் புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு பழிய தீட்டுதுன்றதுதான் அவர்களுடைய அந்த எண்ணமாக இருக்கும். இது இன்றைக்கு இந்த தேர்தலோடையும் சரி அதற்கு முன்னர் நடைபெற்ற இந்த கொரோனா விழிப்பு இதன் மூலம் நான் அந்த கட்சிகள் செய்த உதவிகளும் புலம்பெயர்ந்த மண்ணில் செய்திருக்கிற மக்கள் அந்த மக்களுக்கு செய்த உதவிகளும் என்ன விஷயத்தை செய்ய முன்னெடுக்க முடியுமோ அந்த விஷயங்களை செய்ததும் வந்து மக்கள் மேல அதுல பதிஞ்சிருக்குது. ஆகவே புலத்தில் இருக்கிற மக்கள் விட மாட்டார்கள், ஆயத்தில் இருக்கிற மக்களும் விட மாட்டார்கள், அந்த கட்சிகள் ரீதியாக வந்து தங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை வந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற என்னுடைய வழிபாடு தான் இன்றைய இந்த திலீபனுடைய இந்த நிகழ்வுல அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களுக்கான வெளிப்பாடாக உங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது அரசு இருக்க 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 நமது உணர்வு மீண்டும் பெறுகிறது. அது அவர்களாக ஊட்டுகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரி, இப்போது அங்கே அந்த ஒருங்கிணைவு வந்துவிட்டது, வந்து கொண்டிருக்கின்றது. ஒரே பிரச்சனை தான் தாயகத்திலும் சரி குலத்திலும் நமது தலைவர் அது அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போன கட்டத்தில் பல உதிரிகளாக ஒரு வித குழப்ப நிலை பிரிவுகள் தவறுதலான விளங்குதல்கள் என்று நான் தாயகத்தில் இருந்தது. அது புலத்திலும் இருந்தது, புலத்திலும் இருக்கிறது. புலத்தில் தமிழர்கள் செய்யும் செயற்பாடுகள் தாயக தமிழர்களின் தீர்வுக்கு கட்டாயமான ஒரு அவசியமான தேவையாக கருதப்படுகின்ற வேளை இந்த புலத்து செயற்பாடுகள் சரியானதாக இருக்கின்றதா? உங்களுக்குள் ஒருங்கிணைவுகள் சரியானதாக இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு விடுதலை போராட்டத்துல வந்து பாங்கோ வாங்கோன்னு சொல்ற காலகட்டம் இல்ல, வந்து இணைஞ்சு செய்யறவளை வந்து பலப்படுத்தி கொண்டு போறதுதான் இந்திய கால சூழ்நிலையில இருக்குது. அந்த வகையிலதான் தமிழர்களும் நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும் என்று சொன்னா என்ன பொறுத்தளவுல ஒற்றுமை என்பது ஒரு செயற்பாட்டுலதான் உண்மையில இருக்கும். நிச்சயமா ஒரு செயற்பாட்டுல ஒற்றுமை வேலையில செய்யல என்று சொன்னால் திருப்பி அவர்கிட்ட போய் நாங்க ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஆனா ஒட்டுமொத்த இனத்து இனம் கேட்கறது சரி, ஆனா கட்டமைப்பு பணியாற்றுகிற நாங்கள் இந்த இத்தனை வருஷ காலம் இருக்கலாண்டு பணியாற்றுறோம், ஒற்றுமைப்பட வேணும், எல்லாரும் ஒரே அணியில செல்ல வேணும் என்று சொன்னால் அந்த தேசியம் உண்ட
செயற்பாடுகளை வந்து ஆறத அர்ப்பணிப்போடு செய்கிறோமோ அதோட ஒன்று சேர்ந்து நீங்கள் செய்யணும்னு நாங்கள் இத்தனை வருஷ காலம் உருவாக்கப்பட்டு இத்தனை வருஷ காலமாக அந்த மக்களை வழி நடத்தி இத்தனை வருஷ காலம் உழைச்ச அந்த கட்டமைப்போட நெஞ்சு பணியாற்றுங்க. அந்த பணியில சரியில்லாதவர்கள் வழியால போகலாம், இல்ல அந்த பணியில் சரியில்லாதது எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீர்கள்? அதாவது ஆரம்ப கட்ட கொள்கை, பிறகு நாங்க சொன்ன மாதிரி நெகிழ்வுத்தன்மை நெகிழ்வுத்தன்மை படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றது. அதில் நீங்கள் சில நேரம் அதாவது அவர்கள் அது குற்ற அடிப்படை இருக்கலாம் தானே, அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் இப்படி இருந்தா இதெல்லாம் சரி வராது, இது கொஞ்சம் நாங்க விட்டு கொடுத்து வேற மாதிரி போக வேணும் என்றுதான் கதைக்கிறார்கள். என்று வரும்போது சரிவர்களோட சரிவராது, நான் வெளிப்படையாக இவர்களோட சரிவராது என்று பிரிந்து செல்கிறார். பிறகு அவரோட சரிவராது என்று இன்னொருத்தர் போற இவரோட சரிவராண்டு போற, இது நமது இனத்துக்கு நல்லதா? பிரிவினைக்கு அடிப்படை காரணங்களையும் நாங்கள் இதுல கதைக்கிறது நல்ல ஒன்றனே. 2009க்கு பிறகு, அதாவது 2009க்கு முதல் இருந்து தமிழர் ஒன்றிணைப்பு குழு தனக்கான பணிகளை வந்து ஒழுங்கமைச்சு அங்க என்னென்ன சொல்லப்படுகிறதோ அவைகளை வந்து இங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்த காலம். ஆனால் 2009க்கு பின்னர் இங்க வந்த இங்கு அனுப்பப்பட்ட ஆட்களும் சரி அல்லது இங்கு அங்கு வந்து புனருத்தரணம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட போராளிகளும் சரி இந்த கட்டமைப்புகளை உடைப்பதில் வந்து பல முயற்சிகள் நடந்திருக்குது. அந்த முயற்சிகளுக்கு ஊடாகத்தான் இந்த பிரிவினைகள் கூடுதலாக வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கமும் செய்ததுதான், இந்திய அரசாங்கமும் அதுக்கான வேலைகள் செய்யப்பட்டது. அப்ப அதுல நாங்கள் எங்களோட பொறுப்பாளரை நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அது இதனுடைய ஒரு முரண்பாடு என்று சொன்னால் அந்த கட்டமைப்புகளை திரும்ப அவர் இன்றைக்கு இந்த விடுதலை போராட்டம் பற்றி முன்னுக்கு கலைக்கக்கூடியதாகவும் அதுக்கான வேலைகளை உலகளாவில் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியது வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் தான். 2008 தலைவர் அவர்கள் தன்னுடைய பேச்சு, அதாவது மாவீரன் நாள் உரையில் அவர் கூறுகிறார், புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவர்கள் இதனை கொண்டு நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நான் நன்றி செலுத்துறான் என்று அதுல ஒரு வசனம், அதுல தொங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஆராய வேணும். ஏனென்று சொன்னால் எதிர்காலம் வந்து இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களாலையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களாலையும் தான் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில வந்து எங்களுடைய மக்களோ அல்லது எங்களுடைய அரசியல்வாதிகள் சரி தாங்கள் நினைக்கிறத சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தமிழ் இனத்தினுடைய பிரச்சனைகள் கலைக்கக்கூடியதாகவும் இருக்கு. அவர்கள் சொல்லப்பட்ட அந்த பட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் மீள நாங்கள் இங்க வந்து வாக்களிச்சு அதுக்குரிய ஆதரவு எப்படி இருக்கு நாங்கள் நிரூபிச்ச நாங்கள் அப்ப இங்க இருக்கிறார்கள் அந்த சுதந்திரமாக இயங்கக்கூடிய சூழல்கள். அப்ப இது உடையும் மட்டும் விடுதலை புலிகளுடைய எண்ணங்களையோ அல்லது விடுதலை புலி போராட்டத்தினுடைய அந்த வீரியத்தையோ குறைக்க முடியாது. அப்ப அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை உடைப்பது. உடைக்கிறார்கள் தான் என்று உங்களுக்கு தெரிந்த பிறகும் இல்லை என்று ராஜதந்திர ரீதியாக அதை அணுகி இல்லை அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கு நமது இனம் தானே முடியாத இல்ல சில விடயங்கள் வந்து நித்திரை இருக்கிறவன எழுப்பலாம், நித்திர மாதிரி நடிக்கிறவன எழுப்பலாம், இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. நீ உண்மையாக ஒரு விஷயம் தெரியாமல் திசை மாறி போய் தகவல்களை கேட்டு ஒரு பிள்ளையான வழியில நின்ற கணவர் வந்து எங்களோட வந்து சேர்ந்து இயங்கி எங்களை புரிஞ்சு கொண்டதோட எங்களோட வந்து இணைஞ்சிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இன்று மட்டும் அந்த இடத்தை விட்டு விலத்த முடியாமல் நிற்கிறார்கள். சில வேளை அவர்களுக்குரிய அவர்களுடைய குடும்பங்கள் இனத்தவர்கள் அங்கு பிணைய கைதிகளாக வைத்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நாங்கள் 100% அந்த போராளிகளையோ அல்லட்டிக்கல் அந்த மக்களையோ நாங்கள் பிள சொல்ல முடியாது. அங்க வந்து அப்படியான ஒரு சூழல் உண்டு நடந்து கொண்டாந்து இருக்குது. அப்ப இந்த நிலைமையில இங்க இருக்கக்கூடிய இந்த பிரிவினை என்றது வந்து இந்த வரலாற்றிலேயே வரக்கூடியது. ஆனால் இதையும் வந்து சில இடங்கள்ல சிலரோட நாங்கள் இணைஞ்சு கதைக்கக்கூடிய சூழல் இருக்குது, சிலரோட இணையவே முடியாத சூழல் கூடி இருக்குது. சிலர் எங்களுக்குள்ளேயே நின்று எங்களுடைய கோஷங்களையே சொல்லிக்கொண்டு எங்களுக்கு பின்னால உத்தர பக்கங்களும் இருக்குது. அப்ப இவைகளை
நாங்கள் விழிப்போட கவனிச்சுதான் நாங்கள் அரசியல் ரீதியாக அப்பாத தாக்கங்களை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதை வழியில் இருந்து பார்க்கின்ற எங்களை போல மக்கள் நிறைந்த குழப்பத்துக்குள்ளானவர்களே, அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், ஒரு கிடைக்கக்கூடிய தகவல்ல இருந்துதான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப எங்களுக்கு நாலு பக்கத்தாலையும் தகவல்கள் வந்து தவறாக கிடைச்சால் நாங்களும் தவறான முடிவுகளை தான் எடுக்கிறோம். ஆனால் எங்களோட அப்படி தவறான முடிவுல எடுத்த சில கட்டமைப்புகள் கூடி எங்களோட வந்து கதைத்த பொழுது நாங்கள் வெளியில எப்படி கேள்விப்பட்டோம், உங்களோட கதைச்சால் நீங்கள் இப்படி கதைப்பீங்க அப்படி கதைப்பீங்கள் கேள்விப்பட்டோம், ஆனா இங்க அப்படி ஒன்றும் இல்ல, இப்படி செய்யறதுதான் நல்லதுன்னு எங்களோட ஒத்து வார கட்டமைப்புகள் இப்ப கிட்டத்தட்ட கணக்க வந்துட்டு. அப்ப இது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேணும். நாங்கள் மேடை போட்டு அவர் சொல்றது பிள்ளை இவர் சொல்றது பிள்ளை என்று சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுடைய வேலையை நேர செய்து கொண்டு போக வேண்டியா, அதுல பிள்ளைகள் வரும், பிள்ளை வராதுன்னு சொல்ல இல்ல, தவறுகள் வரும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அது பிள்ளைகளை தவறுகளை சுட்டி காட்டுறத நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் அதுதான் இவை என்று சொல்லி சொல்றது வந்து ஏற்க முடியாது. இதுதான் நீங்க இருக்கக்கூடிய சிக்கல். இன்னைக்கு ஒற்றுமை வேணும் ஒற்றுமை வேணும் என்று சொல்றாங்களும், நாங்கள் ஒற்றுமை வேணும் என்று சொல்றதை விட இந்த பிரிஞ்சு போய் நிக்கிறாங்கலாம், ஒற்றுமை காணாது ஒற்றுமை காணாது என்று வெளியில பிரச்சாரம் செய்யப்படுது. இதுதான் உண்மையான நியதி. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்ப இங்க வந்து 2009 பிறகு இரண்டாவது மாவீரர் நாள் நடைபெற்ற காலங்கள் இருக்கு. அதாவது இரண்டாவது மாவீரர் நாள் ஒரு பகுதியினர் ஒழுங்கு செய்து போட்டு முதலாவது மாவீரனால ஏன் நடக்கும், இரண்டாவது மாவீரனால ஏன் நடத்துறதுன்னு எங்கள்கிட்ட கேட்கிறாங்க. எங்கள்கிட்ட அது சாத்தியமாகும், இரண்டாவது மாவீரனால வேறொரு குழுவினர் போய் செய்யணும். அப்ப எங்கள்கிட்ட வந்து மக்கள் இருக்கிற இரண்டாவது மாவீரனால் ஏன் நடக்குதுன்னு எங்கள்கிட்ட இந்த கேள்வி வந்து எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, இரண்டாவது நடத்துறவர்கள்ட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி. அந்த காலம் இப்ப ஓரளவுக்கு மாறிக்கொண்டு வந்துட்டு, அதுக்கு காலம் மக்கள் தெளிவடைஞ்சு அவர்களை புறக்கணிக்க தொடங்கினதோட அவர்களும் அதை அமைதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோம். சில விடயங்களுக்கு வந்து காலங்கள் பதில் சொல்லத்தான் வேணும், அதுக்கு நாங்கள் பொறுத்து தான் இருக்க வேணும். ஆனால் அந்த காலங்களை சுருக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இருக்கு. அதை வந்து என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல எங்கெங்க சொல்லணுமோ சொல்லி அதை வந்து மக்களை புரிய வைக்க வேண்டிய பகுதி எங்களுக்கு இருக்கின்றதை நாங்கள் இருக்கிறோம். திருமேத்தா அவர்களே, உங்களிடம் அதே கேள்விதான். அதே கேள்வி என்றால், இது எங்களுக்கான பலவீனம், இப்படி பிறரால் பார்க்கப்படுவது என்பது எங்களுக்கான பலவீனம், நமது இனத்துக்கான பலவீனம், மக்களுக்கான குழப்பம். இந்த பலவீனத்தை எல்லாம் களைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வெளிப்படை மனதோடு சரி இப்படி பிரிந்திருப்பவர்கள் ஏதோ யாருக்கோ நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன, ஒருங்கிணைந்து அந்த தேசியத்தை நோக்கி, அந்த தேசிய விடுதலையை நோக்கி நீங்கள் வந்து உங்களால என்ன பணிய அந்த தேசிய விடுதலைக்கு இன்ஜினியர் செய்ய முடியும் அதை செய்யும் தான் சொல்றோம். மற்றது வந்து நீங்கள் புதுசா வந்திருக்கலாம், 10 வருஷம் ஆகி வந்து 10 வருஷம் என்று சொன்னா வந்தவர் சொன்ன சில சில விஷயங்களை நீங்கள் முரண்பாடானவர்கள்லாம் உங்களை முதல் சந்திப்பார்கள். அவர்கள் வந்து சொல்ற புள்ளியான கருத்துக்களை வந்து நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அது அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. அன்றைக்கு கன போராளிகள் பல பேர் ஆரம்பத்தில், இன்றைக்கு எனக்கு தெரியத்தக்கதா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15-20 போராளிகள் வந்து கடந்த காலத்துல நாங்கள் தவறான சின்ன கருத்துக்களால வந்து முரண்பட்டு நின்றாங்க. ஆனா இப்ப வந்து எங்களுக்கு உண்மை விளங்குது, 10-12 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த நாட்டுல எப்படி நாங்கள் செய்யலாம் உண்மை வந்து விளங்குது, விளங்குது. நாங்கள் பணி செய்யறதுக்கு வந்திருக்க வேண்டும், பணியை மாற்றி கொண்டு இருக்கலாம். நிறைய போராளிகள் எல்லாம் தரமான போராளிகள் இப்ப அவையின்ற பங்களிப்புன்றது வந்து இப்ப எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கணும்டா. இந்த தாயகத்துல இந்த விடுதலையை வழிநடத்தி கொண்டு போன ஒரு நேர்த்தியும் ஒரு அற்புதமான ஒரு அரசு, அது அது அதுக்கு வில மதிக்க முடியாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தான் நாங்க செய்திருக்கோம். அது அல்ல தியாகம் அது சொல்ற கடங்கு இவ்வளவு இருக்கு, அப்படி ஒரு இதுக்குள்ள வாழ்றத இந்த உலகத்திலும் இருக்காண்டா நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாழ்ந்த பணியாற்றின வந்து இங்கேயும் வந்து
அந்த அர்ப்பணிப்போட அந்த விட்டு கொடுப்போட எல்லாரையும் தட்டி அரவணைச்சு கொண்டு போவது வந்து மேலாவது பெரிய ஒரு விஷயம். இயல்பில் அத்தனை பேருக்கும் உணர்வு உள்ளது. உணர்வற்ற தமிழன் என்று ஒருவரை கூட காண முடியாது. ஏனென்றால் ஒருவர் சொல்லி இன்னொருவருக்கு உணர்வு பெற வேண்டிய அவசியம் ஈழத் தமிழர்களில் இல்லை. ஏனென்றால் வீட்டுக்கு ஒரு போராளி, வீட்டுக்கு ஒரு மாவீரன் என்றது இல்லாதவர் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருவர் சொல்லித்தான் இன்னொருக்கு உணர்வு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தவறான புரிதல்கள் தான் இந்த இடத்துல நானும் ஒரு விஷயமா கேட்கலாம்னு சொன்னா, எங்களுடைய மக்கள் உண்மையில பாவம், ஒரு எங்களுடைய இந்த வாழ்ற இந்த பொதுமக்கள் என்ற வந்து ஒரு நல்ல நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு முடிவு பெறணும். ஏனென்றா அங்க இருந்து வாழ்ந்த வாழ்க்கை முண்டைகின்ற புலத்துல வந்து வாழ்க்கை அவருக்கு வசதி காசு எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த நிம்மதி என்றதும் அந்த சந்தோஷம் என்றதும் அந்த டெய்ல ஒன்று இருக்கணும். என்ன எலி வலையானாலும் தனி வலை வேணும் என்ற அந்த கருத்து மாதிரி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மன விருப்பத்தோட இருக்கிறார்கள். ஆனா இந்த சின்ன நீங்க சொன்ன மாதிரி இந்த எங்களுக்குள்ள இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது, இந்த இதுக்குள்ள இருந்த வேலை வளர்க்கப்பட்டவைகள் வந்து அடிபட்டோம் நீ கேக்கு, அங்க அவர் ஒண்ணும் இல்லாம நிக்கிற நீங்களே நான் எப்படி தெரியுங்க, இப்படித்தான் அந்த கதை இருக்கு. அவன் பெரிய தளபதியா இருந்தவன் அவன் எப்படி இருக்கிறான், நீங்களே இப்படி தெரிஞ்சோன்ற இப்படித்தான் அந்த கேள்விகள் வந்து அது அவர்களுடைய அதற்கான விளக்கங்கள் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த இடத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நிச்சயமா மக்களுக்கு தெரியும். அதனால நாங்களும் சொல்றோம், நாங்கள் நாங்களா தான் இருக்கிறோம். அந்த இந்த தேர்ல இழுத்து கொண்டு வந்து நடுவுல வந்து கொண்டு இருக்கிற தேர் அதை தொடர்ந்து நாங்கள் இறுதி வரைக்கும் இழுத்து செல்லணும். தேரை இழுத்து நடுவு ரோட்டில் விடக்கூடாது. அதுக்கு எல்லாருடைய பங்களிப்பு நிச்சயமா தேர். சரி, நல்லது. மிக தெளிவாக உங்கள் பக்க கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். சரி, மாவீரர் நாள் என்று ஒன்றை தொட்டிருக்கிறீர்கள். இனி அது சம்பந்தமான ஒரு கேள்விக்கு வர இருக்கிறேன். தாயகத்தில் இந்த 2009 ஆண்டுக்கு பிறகு மாவீரர் அல்லாமல் போராட்டத்தில் இணைந்து கொண்டு இன்று சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத போராளிகள் குடும்பங்கள் லட்சக்கணக்கில் மொத்தமாக பார்த்தால் பிள்ளை எல்லாரும் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். சரி, இப்போது இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி, மக்களிடம் இருக்கின்ற கேள்வி, அதைத்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். இந்த மாவீரனால் நீங்கள் செய்கிறீர்கள், இங்கே செய்கிறீர்கள், உண்மையில் அதற்கான மிகப்பெரிய செலவு உங்களுக்கு இருக்கிறது, அதை செலவழித்து தான் செய்கிறீர்கள். அந்த அப்போது அங்கிருந்து கேட்கிறார்கள், இப்போது நாங்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறோம், இறந்து போன மாவீரர் அளவு பெருமதி எங்களுக்கு இருக்கிறது தானே, எங்களை இப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் விட்டுவிட்டு இவர்கள் இவ்வளவு செலவழித்து மாவீரர் தினம் செய்ய வேண்டுமா, கட்டாயம் அதுக்கு உங்களிடம் விளக்கம் இருக்கும், ஏன் செய்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கின்ற அந்த கேள்வியின் நியாயத்தன்மையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டியதும் அவர்களை வாழ வைக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு, அதுவும் எங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்திலே தொடர்ச்சியாக காலகாலமா இந்த விஷயத்தை தொட்டு இன்றைக்கு நாங்கள் வெளியில பேரும்புகளோட நிக்கிறோமோ அதுக்குரியவர்களையும் வந்து நாங்கள் ஓகே கவனிக்காமல் செய்யவே கூடாது என்று சொல்லவில்லையா, இப்போது செய்யவே இல்லை என்று சொல்லுகிறேன். இந்த பெருமளவு செலவழித்து ஒவ்வொரு வருடம், இப்ப நான் ஒரே ஒரு விடயத்தை இதில் செய்கிறேன், நீங்கள் ஒரு வருடம் செய்கின்றீர்கள் அந்த செலவு, இரண்டாவது வருடம் செய்கிறீர்கள் அந்த செலவு, மூன்றாவது வருடம் செய்கிறீர்கள் அந்த செலவு, இவ்வளவுத்தையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 100,000 குடும்பம் அங்கே இருக்கின்றது என்றதை நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களை ஒரு நிலைக்கு வாழ்வாதாரமாவது வழங்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். இந்த 3 வருட பொறுமை உங்களிடம் இல்லையா, அல்லது மாவீர தினம் கொண்டாடுவதற்கு அவ்வாறு செலவழித்து செய்ய வேண்டிய அவசியம் இங்கு இருக்கிறதா? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கட்டமைப்பு என்று இப்போது இருக்கின்றது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை நினைத்தால் நாங்கள் அதை சாதாரணமாக செலவழி இல்லாமல் ஒரு இடத்தில் வணக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோலை ஒரு இடத்தை எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு தமிழர்களிடம் இருக்கின்றது. ஏன் அதை நாங்கள் ஒருங்கிணைந்து செய்யக்கூடாது, ஏன் இந்த பணத்தை மீட்டுப்படுத்தக்கூடாது? 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் அவர்களையும் நன்றாக்கி விட்டு அதற்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மாவீர தினம் செய்யலாம் தானே. இந்த மாவீர நாளை நாங்கள் மக்களுடைய பங்களிப்போடு தான் அதை செய்யணும். ஆனால் அந்த மாவீர நாளை எப்படி செய்ய வேண்டும், அந்த அங்க இங்க இருக்கிற மாவீர குடும்பங்களுடைய படங்கள், மாவீரருடைய குடும்பங்கள் சௌரங்கள் இருக்கிறதையும் வந்து நாங்கள் கேல்குலேட் பண்ணித்தான் இந்த சின்ன ரங்கத்துல செய்யலாமா இல்ல பெரிய ரங்கத்துல செய்யலாம், பொருளாதாரத்துல நாங்கள் செலவழிச்சு செய்யலாம் என்ற ரீதியில ஒரு எஸ்டிமேட் போட்டு அதை மக்கள்கிட்ட நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட போய் அதுக்கான பங்களிப்பை வந்து நாங்க பிரான்ஸ் நாட்டுல பரிசுனா பிரான்ஸ்ல பரிசுல இருக்கிறவங்கிட்ட நாங்கள் போய் அவர்களுக்கு அறந்த பங்களிப்புல வச்சும் அதை விட அது முழுமையாக எங்களுக்கு அந்த செலவுக்கு முக்க திட்டத்துக்கு காரணமாக இருக்கலாம். மேலதிகமாக திட்டங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வெளியீடுகளையும் எங்களுக்கு உணவு சாலைகளையும் வேற
வியாபாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாருமே அதுக்கான உதவி செய்யும். அப்ப அதோட எஸ்டிமேட் பண்ணப்பட்டுத்தான் அந்த நிகழ்வை வந்து நாங்க செய்கிறோம். இதே போல நீங்க குறிப்பிட்டது போல தாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செய்ய வேண்டிய கடமைப்பாடுங்கள்ட்ட இருக்குது. எத்தனையோ முன்னெடுப்புகள் செய்யப்பட்டது, மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும், ஒரு டிக்கெட் ஒரு லாபச்சீட்டு எடுங்கோ அல்லது ஒரு இதை செய்யுங்கோ எத்தனையோ கட்டமைப்புகள் இங்க இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய கழுத்துக்களை இயங்காத கட்டமைப்புகள் கூட இங்க பல வேலை திட்டங்கள் வந்து செய்யணும்னு இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் கூட எத்தனையோ கஷ்டத்துக்கு மத்தியில தான் அனப்படாமல் நின்று அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய மக்களுக்கு மாவீர நாளுக்கு போய் செய்யுங்கன்னு சொன்னா செய்யுதுகள், அதே நேரத்துல அங்க இருக்கிற போராளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல, ஒரு சிலர் செய்வினம் ஒரு குறிப்பிட்ட ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, நாங்கள் மாவீரர் தினத்துக்கு தான் இதை சேர்க்கிறோம், இந்த வருடத்தில் இந்த இவ்வளவு தொகையும் நாங்கள் வேறு விதத்தில் இந்த வடிவத்தை மாற்றிவிட்டு நாங்கள் அங்கே தாயகத்தில் உள்ள போராளிகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் செய்ய போகின்றோம், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை நீங்கள் மக்கள் செய்யவில்லை என்று சொல்ல தேவை இருக்கிறது அண்ணா, முழுமையாக செய்யப்படுகிறது. அதைத்தான் உங்களிடம் இது பொதுமக்களிடம் உள்ள சாதாரண பொதுமக்களிடம் உள்ள கேள்வி, நீங்க சொல்வது போல எங்களிடம் வருவதில்லை கேட்பதில்லை, அதனால் விளக்கம் தெரியாது, நான் கேட்கிறோம் நீங்க சரியான பதில் சொன்னா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வாங்க 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 பெரிதாக சொல்ல போறேன் சொல்லுங்களேன். அப்படி என்ன இல்ல, இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் இதுல நான் கவனிக்கிறேன். ஒன்று வந்து அங்க இருக்க மக்களுக்கான உதவி, ரெண்டாவது வந்து இந்த மாவீர தினம். இந்த மக்களுக்கான உதவி என்றது வந்து இன்றைக்கு உழவு காலம் 30 வருடத்துக்கு மேல போராட்டம் நடந்து அந்த போராட்டம் வந்து அமைதிப்படுத்தப்படும் பொழுது பல பல ஃபமிஸ் அதாவது வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் இந்த உலக நாடுகள்கிட்ட வந்து இந்த ஆயுதங்களை வாங்கி எங்களுடைய போராட்டத்தை அமைதிப்படுத்தினர் அரசாங்கம். அப்ப இந்த வாக்குறுதிகளுக்கு செய்து காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனால் முடிக்க ஆனால் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இத வந்து செய்ய ஒன்று, ரெண்டாவது வந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஈடு கொடுக்க கூடிய அளவுல வந்து அவர்களை வந்து முற்றுமுழுதா மேல கொண்டு வர அளவுல வந்து புலம்பெயர்ந்த மன்ற இருக்கிற ஆட்களும் வந்து உதவி செய்ய முடியாத சூழலுக்கு அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது ஒரு கட்டமைப்பா அங்கே ஒன்று இருந்து இங்க இருக்கிற கட்டமைப்புகளோடு இணைஞ்சு செய்கிறது தான் சாத்தியமான ஒரு செயற்பாடு. ஆனால் அங்கே ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோமா இருந்தால் அந்த கட்டமைப்பும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால தூக்கி பாதிக்கப்பட்டாக்களுடைய விவரங்கள் எடுத்து இங்க இருக்கக்கூடிய அதுக்கு உதவி செய்ய முன்வர்றாக்கள்கிட்ட கொடுத்து நேரடியாகவே அதை நாங்கள் செய்கிறோம், அந்த உதவி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அங்க தேவைகளுக்கு அளவாக எங்களால் நிறைவுபடுத்த முடியாதது, அதை நாங்கள் மாவீரர் தினம். மாவீரர் தினம் என்றது வந்து இன்னைக்கு நாங்கள் 2009 நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் உழ பேரும் இன்னைக்கு 2020 வந்து எவ்வளவு பேர் அந்த போராட்டத்தை பற்றி சிந்திக்கிறாங்க, ஏன் சிந்திக்கிறாங்க, அதாவது காலம் காலமாக அங்க நடந்த வரலாறுகள் அங்க நடந்த பாதிப்புகள் நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட எடுத்து கூற வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த கதைகளை வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, வரலாறுகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி சொன்னாத்தான் எதிர்காலத்தில் சந்ததிக்கு வந்து என்ன நடந்ததுன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் இதை நாங்கள் நிப்பாட்டினோம் என்று சொன்னால் மாவீரர் பற்றிய சிந்தனை கூடி எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் கொடுக்கதாக்களா போயிடும். எங்களுடைய போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டிரும். யூதர்கள் வந்து தங்களுடைய போராட்டத்துல நடந்த சம்பவங்களை திரும்ப திரும்ப தங்களுடைய அந்த ஆலயங்கள்ல வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல வந்து முன்னுக்கு நின்றவர். அப்படி இருந்தபடியாத்தான் 2000 ஆண்டுக்கு பிறகு கூட அவர்கள் தங்களுடைய தேசத்துல போய் காலுண்டக்கூடியதாக இருந்தது. இந்த கதை சொல்றதுன்றது வந்து மிக முக்கியமான விஷயம், அதை நினைவு கூர்றதுன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் நாங்களே மறந்துடும், எங்களை நாங்கள் திரும்ப சக்திகளை ஏற்றிக்கொள்ற ஒரு இடம் தான் அந்த இடம். அதே மாதிரி சந்திப்புகள் என்றது அப்படித்தான். அப்ப இதுகள் வந்து நடத்தக்கூடாது, இதுல
நிரந்தரமாக விடுங்கள்னு சொல்லவில்லை, அதற்கான தேவை இருக்கும் போது இதை கொஞ்சம் நிறுத்தி செய்யலாம். நீங்க சொல்ற மாதிரி நிறுத்தி செய்யறதுக்கு இந்த தொகை நிறைவு கொண்டாடும். சரி, இது சரியான விளக்கமாக இருக்கு. நிறைவா வராது. அப்ப இதுக்கு மேலான நாங்கள் இங்க இருந்து அனுப்புறோம், அதோட நடக்கும். ஆனால் அதை வந்து தனியா ஒரு ஆள் செய்கிறத வந்து நாங்கள் எடுத்து வேறொரு ஆளுக்கு பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிற மக்களுக்கு, ஆனால் அது காணாதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இதுதான் அந்த யதார்த்தம். மற்ற இந்த நினைவு தினங்களோ அல்லாட்டிக்கு இந்த மாவீரர் நாள்களோ நிச்சயமாக நடத்தப்படும். இன்றைக்கு நாங்கள் சில கூத்துகள்ல பாக்குறோம், அந்த காலத்துல ராசாமியார் செய்த விஷயங்களை சொல்லி சொன்னா அந்த வரலாறு, அந்த வரலாறு அப்பப்பட்ட அந்த மக்களுடைய அபலங்கள், அவர்களுடைய ஆட்சி முறைகள், அதுகளை பற்றி அதுகள்ல இருந்தா நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். அப்ப இது வந்து செய்யப்பட வேணும், இதை வந்து நிறுத்த முடியாது. வாழ்ற நாட்டை பிரான்ஸ்ல மற்றது தலைவர் போய் கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி அந்த சென்ட்ரலிஸ்ட்ல அந்த விளக்கு ஏத்துறாரு. அந்த நாட்டுக்கு அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அண்மையில என்ன நாங்கள் எல்லாம் நடந்து எங்களுடைய கவனயர்ப்பு போராட்டத்துக்கு இந்த பிரான்ஸ்ல நடைபெற்ற போராட்டம் நடைபெற்ற ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டி சிலைகள் எழுத்தி எழுப்பி வச்சிருக்கீங்க. அடுத்த தலைமுறை அதை மறக்க கூடாது. போராட்டத்தை மறக்க கூடாது. மறந்தால் அது நாட்டையே மறந்துடுவீங்க, நாட்டினுடைய தேசிய பற்றை மறந்துடுவீங்க. இதான் உங்களுடைய முக்கிய கடப்பாடுகளில் இந்த போராட்டத்தை பற்றி வழிவழியாக சொல்ல வேண்டிய கடத்தி கொண்டு வருவது உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் அடைஞ்சு கொண்டு வந்து தமிழ் தேசிய எழுச்சி நாள் மாவீரர் நாள், அடுத்தது இன அழிப்பு திட்டமிட்ட இன அழிப்பு நாள் மே 18ஆம் தேதி. இது ரெண்டும் நீங்கள் கட்டாயப்படுத்தவே தேவையில்லை. ஒவ்வொரு மனிதரும் அந்த இடத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பார்கள். தமிழ் மக்கள் பாருங்கள், தான் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று தங்கள் அனுமதியாக இருப்பார்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு முறை அழுத்தி பாருங்கள். மக்களின் கொந்தளிப்பு உடனடியாக தெரியும். இதுதான் உணர்வு. இது தமிழர்களிடம் நிறைவே இருக்கின்றது. அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும். உங்களை போன்ற கட்டமைப்புகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. அதுக்கும் வாழ்த்துக்கள். நான் கேட்டது மக்களிடம் இருக்கும் கேள்விகள். நீங்க கேட்டது நாங்களும் வந்து எங்களுடைய கருத்தை சொல்றது சந்தர்ப்பமாக அமைஞ்சதுதான். சரி, இனி அந்த மாநில தானத்துக்கு 2-3 ரூபாய் செய்வது இன்னொரு விஷயத்தை நல்ல ஒரு சந்தர்ப்பம். சில பேர் ஒரு இதற்கு என்ன அதுலயே டான்ஸ் ஆடுவான், அதுலயே நாடகம் போடுவான், அதுலயே இதை செய்வான். இல்ல அந்த டான்ஸ் ஆடுதல் சொன்னா யார்ட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதல்? அந்த உயிர் கொடுத்து அந்த மாவீரர்களை போழ்ந்து பாடுதல், என்னுடைய அற்புத திறனையில காட்டுதல், ஒவ்வொரு பிள்ளைகளோட உணர்வை காட்டுதல். மற்ற பேச்சு போட்டிய கலத்திறன் போட்டிகள் சொன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த படிக்கும் போதாவது அவர்களை மற்றது ஒரு நாடகம் சொன்னா ஒரு சமூகத்தை வெளிப்படைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்த வந்து நாங்கள் அதை செய்கிறோம். அப்ப இதை கூட விமர்சிக்கிறேன்னு சொன்னா இந்த இனத்துலதான் இதே மக்கள் தான் மிக ஆம்பிகமாக தங்களுடைய புனித நீராட்டு விழாவையும் தங்களுடைய செய்யட்டும், அவர்களுடைய வளர்ப்பு அது செய்யட்டும். ஆனால் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்க வந்து சரியான வேதனையா இருக்கு. இந்த இனத்தினுடைய வீரத்தையும் புகழையும் வந்து இந்த வருஷத்துல ஒரு நாள் செய்யற மாதிரி இத்தனை தாது இருப்பேன். அந்த கண்ணீர் விட்டு கும்மி வடிச்சு அந்த படத்துக்கு முன்னால வந்துருந்து அழுத சம்பவங்களை நாங்கள் விட்டு அந்த நாட்கள்ல நாங்கள் உடைஞ்சு போறோம். அந்த மக்கள் தாதப்பனும் உடைஞ்சு போகுது. அப்ப அதை நாங்கள் செய்ய முடாம விட்டோம்னு சொன்னா அத்தனை மக்களும் ஒரு மனவிரக்திக்கும் ஒரு மன அழுத்தத்துக்கும் போற ஒரு சூழ்நிலையை தான் நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறோம் பாக்குறோம். அப்ப அதை திட்டமிட்டு சிங்களவனுடைய துணை போறவர்கள் எல்லாம் இப்படியான அதை யோசனை. ஆனா இன்றைக்கு அது குறைஞ்சிருக்குது, இன்றைக்கு அந்த கதை குறைஞ்சிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த தாயத்துல இருக்கிற மக்களை உண்மையில நாங்க சொல்றோம், உங்களால நாங்க பல சந்தர்ப்பத்துல யோசிச்சு கூட நாங்க சில கலைஞர் கலைச்சிருக்கோம், ரோட்ல இருந்து மூளை மடிச்சு காசு ஏதாவது அந்த சனத்துக்கு அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா சில ஊடகங்களும் வந்து சில விஷயங்களை வந்து விளம்பரப்படுத்துற விஷயங்களும் இருக்குது. ஆனா துன்பத்துக்கு மேல துன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற ரீதியில வந்து எங்களுடைய அனைத்து கட்டமைப்பும் நிர்வாகத்துக்கு தெரியும், அனைத்து கட்டமைப்புகளும் நிறையவே செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நல்ல விஷயம், இப்படியே தொடர வேண்டும். அந்த மக்களையும் நாங்கள் தான் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். சரி, இப்போது நான் நிறைவாக ஒரு 40 வருடங்களாக இந்த கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறீர்கள், தூக்கி சுமந்து இப்போதும் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது எதிர்பார்ப்பின்படி, உங்களது எதிர்ப்பு கூறலின் படி எமது அடுத்த சந்ததியிடம் இந்த விழிப்புணர்வும் இந்த தைரியமான உறுதியும் இருக்குமா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தொடர்ந்து எடுத்து செல்வார்களா புலம்பெயர் தேசத்தை? நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அந்த அந்த நிர்வாக பொறுப்பை ஏற்கிற இடத்துக்கு தாங்களாக
முன்வர வழிகட்டும். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பார்வை வந்து எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் அங்கிருந்து வந்த நாங்கள் இன்னைக்கு உலக ஒழுங்குல வந்து தாங்கள் எப்படி இந்த விஷயத்தை மற்ற இனத்திட்ட கொண்டு போக முடியும், எங்களுடைய வழியை எப்படி மற்ற இனத்துக்கு கூற முடியும் என்ற விடயங்கள்ல வந்து அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இளையவர்கள் இங்கத்தைய முறையில அவர் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில அந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு அப்ப அது வந்து எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. நம்பிக்கையை தந்தபடியால் தான், நம்பிக்கையை தருவண்டபடியால் தான் நான் இப்ப அண்மையா கூடிந்த மாதிரி 2008 தலைவர் அவர்களுக்கு ஏற்கனவே நன்றி சொல்லிவிட்டார். நேற்று ஒரு நேற்றைய தினம் புதிய காரியாலயம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அங்குராப்பணம் புதிய இடத்துக்கு போயிருக்குது. அந்த இடத்துல ரெண்டு இளைஞர்கள், அவர்கள் இளையோர் அமைப்புல இணைஞ்சவர்கள், தேசிய உடு கூட அங்க வந்து நிற்கிறோம். நாங்கள் எல்லாரும் வந்து உடுப்போட போயிருப்போம். எங்களுக்கு பக்கமா தான் இருக்கு, ஆனா நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களுடைய சந்ததியினர் அந்த பொறுப்பை சரியா அடுத்தது பார்த்துக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். அப்ப இதுதான் மரபணு, அதை விட்டு போகாது. அப்ப அதுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி 40 வருஷமா நாங்கள்லாம் தூக்கி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை தோல்ல வச்சிருக்கிறோம்ன்றதை நான் மறக்கிறேன். அது ஒரு கூட்டுழைப்பு. இந்த உழைப்புல வந்து கனவேருடைய உழைப்புகள் இருக்கு. ஏற்கனவே உழைச்சவர்கள் போக புதியவர்கள் வந்து அதை சுமந்ததுதான் வரலாறு. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட காலம் சுமந்து கொண்டிருக்கேன். நானும் எவ்வளவு காலம் கட்டமைப்புல நாங்கள் தனியா அதுல எல்லாத்த பங்களிப்பும் தான் எங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய இருப்புக்கும் காரணம். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாங்கள் அதுல ஒரு பக்கத்தால் ரெண்டு உழைக்கிறவர்கள் இந்த காலத்துல நாங்கள் உழைக்கிறோம். இவ்வளவும் தான் உண்மை யதார்த்தம். இதுக்கு மிஞ்சி அதுல நாங்கள் உரிமை கோர்றதுக்கோ கையிலதான் இருக்குது. அதற்கான தயார் நிலையிலையும் வந்து நாங்கள் தமிழ் அங்கிணைப்பு குழு அதனுடைய உபகட்டமைப்புகள் எல்லாமே வந்து இப்ப அரசியல் ரீதியா, கல ரீதியா, சமூக பணி ரீதியா, விளையாட்டு ரீதியா, அப்படி தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கி அதனூடாக தான் அது பயணிச்சு. அதுல வெளியோர் அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பு இருந்து அதனூடாக நிறைய வேலைகளை அந்த முக்கியம் எங்களுக்கு இந்த நாட்டில எங்களோட விஷயத்தை தக்க ரீதியாகவும் சரியான ரீதியாகவும் மொழி ரீதியாக சொல்ல வேண்டிய இது முக்கிய கடப்பாடு இருக்கு. அப்ப இந்த வகையில தான் இங்க உண்மையில எங்களுடைய பிள்ளைகள் நான் ஆரம்பத்துல இந்த மொழி என்ற ரீதியில அதுவும் கிட்டத்தட்ட 33 மேல படிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. உங்கள் கட்டமைப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது மொழி அறிவு கடத்தமாக அடுத்த சந்ததி. அதுல தமிழ் கற்ற பிள்ளைகள் என்றது பல பேர் வழக்கறிஞர்களாக இருக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கணும், உயர்ந்த அரசியல் வேலை திட்டங்கள்ல ஐநாக்கள் மனித உரிமை செயலகங்கள்ல கூட நிறைய பணியாற்றி கொண்டிருக்கணும். அப்ப இவையெல்லாம் எல்லாருக்கும் வந்து அடிப்படை பிரச்சனையே தான் தமிழன் தன்னுடைய அப்பா அம்மா தான் வந்துச்சு எல்லாம் தெரியும். அப்ப இந்த அடிப்படை பிரச்சனை இந்த சர்வதேச நான் ஆரம்பத்துல சொன்னது போல சர்வதேச ரீதியாக வந்து கிடைக்கப்பட்ட நீதியை போன்று தமிழ் இனத்துக்கும் நான் நீதியை பற்றி கொடுக்க வேணும் என்ற விஷயம் வந்து அந்த இளைய பிள்ளைக்கு வரும். அந்த இளையவர்கள் அனைவரையும் உண்டு திரட்டி நாங்கள் அவர்களை ஒரு சக்தியாக்கி கொண்டு போக வேண்டிய கடவுப்பாடு இருக்கு. அவர்கள் அது தேசிய தலைவர் கூட சிந்தனையில இருக்குது. அதை கூட சொல்லி உடைய ஒரு தலைவரை பெற்றது நமது இனத்தின் கொள்கை. என்னென்ன நடக்கும் என்றதை அப்பப்போது சொல்லி வைத்து விட்டார். அப்ப அது அதை நாங்கள் அவற்றை சிந்தனைய செயல்படுத்தினமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இலக்குக்கு சென்றடையலாம். ஆனால் கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படும். ஆனால் விடுபடுபவர்களும் இருப்பார்கள் நிச்சயமாக. 100% இளையவர்களும் அப்படி வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் 10% 20% அதே மரபணு வீரியத்துடன் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்பது ஒரு நாட்டினுடைய விடுதலையிலோ இல்லாட்டி அரசியலையோ ஒரு நாட்டினுடைய சனத்தொகையில ஒரு 20% 30% தான் அதுல வந்து பங்கு. அது வந்து ஒட்டுமொத்தமா அந்த நாட்டு மக்களுக்கான விடுதலையிலோ அரசியலையோ கிடைக்குது. அந்த ரீதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். ஏன் 100% வரையிலேன்னு கேட்டால் நாங்கள்லாம்
அதுல வந்து அதே நேரத்தில் இந்த இளைஞர்களை வந்து நாங்கள் இங்க வந்து கட்டமைப்பு ரீதியா சில கேள்விகள் கேட்டபடியா இதையும் நான் இதை சொல்றது நல்ல மட்டும் பாக்குறேன். இங்க வந்து 70 மேற்பட்ட சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கங்கள் ஊடாகத்தான் தமிழ் சோலைகள் வேலைகள் டவுன் வழி கடத்தப்பட்டது. கலை கலாச்சாரம் இல்ல விளையாட்டு கூட. அப்ப இந்த ரீதியில வந்து இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய நகர சபைகளோட தொடர்புகள் கூடிய அதனூடாகத்தான் எடுக்கப்படுது. அப்ப இதனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக இளையோர் அமைப்பு தன்னுடைய ஒவ்வொரு சங்கங்களுக்குள்ளேயும் ஒரு இளையோர் குழுவை உருவாகி கொண்டு வருது. அங்கு படிச்சு இப்ப 18 வயதுக்கு மேற்பட்டு வெளியில போனாக்களை இணைச்சு அந்த சங்கத்துக்குரிய ஒரு இளையோர் ஒவ்வொரு சங்கத்திற்கும் இளையோர் குழுவாக உருவாக்கப்பட்டு அதனால சங்கத்தாலேயே சில தகவல்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஊடாக அந்தந்த இடங்கள்ல வந்து வேலை செய்வதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இன்றைக்கு பரவலாக அந்த இது தொடங்கி கொண்டு வருகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் வருகிற 19 திகதி திரிவன நினைவு நாள். அதாவது அந்த சிலைக்கு முன்னால் அதாவது நினைவு சிலைக்கு முன்னால அவர்கள் உண்ணாவிரதம் 12 மணித்தியாலம் இருக்கிறதுக்கு முன்வந்திருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். அப்ப இந்த இளைஞர்கள் முன்வந்து இருப்பது என்பது இளைஞர்களிடம் அந்த உணர்வு கடத்தப்பட்டிருக்கின்றதுதான் அதுண்ட கருத்து. அப்ப இன்னைக்கு அதுல வந்து எல்லா சில இடங்கள்ல இருக்கக்கூடிய நாங்கள் ஆகிட்டேர் அசோசியேஷன் ஜோன் தமிழ்னு சொல்லி அவர்களும் இணைஞ்சு டிவையோவும் இணைஞ்சு அந்த இடத்துல வந்து உண்ணா அடையாளம் உண்டாகிறது அந்த 12 மணி தியாகத்துக்கு செய்வதற்கான ஒரு முயற்சி ஒன்று செய்து அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதுதான் எங்களுடைய எங்களுக்கான ஒரு திருப்தி. உலகாலம் உழைச்சதுக்கு நான் இந்த விஷயத்த அவைகிட்ட கொடுத்துட்டேன் ஒரு மன திருப்தி ஒன்று இருக்குது. அப்ப இந்த போராட்டம் வந்து கெரிய முடியாது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நினைக்கிற மாதிரி அதுக்கான வேலைகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு தரம் வந்து இப்படியாக சிந்தித்து வளர்த்து விட்டிருக்கிறார்கள். இதுதான் இது இந்த தகவலின் வாழ்க்கை வரலாறு உள்ள தமிழர்களின் வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட ஒன்றுதான் அவர்களுக்கு விடுவு கிடைத்து விட்டது. இதுல அரசியல் பணியே சொல்லலாம். ஜூன் மாசம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் இதுல வந்து எங்களை தமிழ் பக்கத்தால வந்து 21 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். சபையில வந்து ஆலோசகராக இருக்கணும். இப்ப இது ஒரு வளர்ச்சி. இந்த வெற்றிகள் இப்ப கனடால நடக்குது, ஆஸ்திரேலியால நடக்குதுன்னு பார்த்தா பிரான்ஸ்லயும் நடக்குது. ஊக்குவிக்கும் முகமாக மக்களின் செயற்பாடு இருக்க சில நேரம் அந்த பிள்ளைகளை தெரியாத தமிழ் மக்கள் கூட இருக்கிறாங்க. தெரியுமா எத்தனையோ பேர் நேஷனாலிட்டியை வண்டி போட்டு போட் பண்ணாமலே வெற்றியாக கனியும் நல்ல பிள்ளைகளாக கனியும் உண்மையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் தரப்பில் இருந்து நீங்கள் இந்த எங்களுடைய ஊடகத்துக்காக நிறைய விடயங்களை இன்றைக்கு பகிர்ந்திருக்கிறீர்கள். உள்நாட்டு நமது தாயக அரசியலாகட்டும் புலம்பெயர் தேசத்து உங்கள் பணிகளாகட்டும் உலக அரசியலாகட்டும் என்று பல விடயங்களை எங்களோடு நடந்தது பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எமது ஊடக குடும்பத்தினர் சார்பில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு பாலசுந்தரம் அவர்களே, திரு மேத்தா அவர்களே, உங்கள் பணி இந்த 40 வருடங்கள் இன்னும் 40 வருடங்களாக கடந்து செல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தியும் நிற்கின்றோம். நாங்களும் பார்க்கிறோம். இந்த எங்களுடைய அதாவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய செயற்பாடுகள் எவ்வளவு நடந்தாலும் மக்களுக்கிடையே இதை கொண்டு செல்லும் ஒரு முக்கிய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பணியில எங்களை கூப்பிட்டு இந்த விவரங்களை வெளியில கொண்டு போனது வந்து எங்களுக்குமான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஒருவர் செய்யும் கடமை இது தமிழர்கள் கடப்பாடு ஆக பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எங்களுடைய தகவல்களை நீங்கள் வெளியில மக்களிடையே கொண்டு செலுத்தினதுக்கு நாங்களும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இதே போல இந்த
நாடாக பார்த்துட்டு தட்டி கொடுக்கிற வேந்திருப்பினம் திட்டி தீக்கிற வேந்திருப்பினம் அதுல பிரச்சனை இல்லை. நாங்க உண்மையை சொல்றோம், இந்த இந்த பணியில நாங்கள் இரவு பகலா இதுக்குள்ளேயே நிக்கிறோம். ஆகவே உங்களுடைய விமர்சனங்கள் எங்களை இன்னும் பலம் படுத்தும் கூறி எங்களுடைய இந்த விஷயத்தை ஆக்கப்பூர்வமா இந்த விஷயத்த நாங்கள் எங்களால கொஞ்சமாவது ரிலாக்ஸா மனதுக்குள்ள வச்சிருந்து இந்த விஷயத்த கொஞ்சம் வெளியால சொல்லி இருக்கிறோம். நிறைய செய்யணும், எல்லாரும் வாங்கும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தலைமுறை நாங்கள் நிம்மதியா சுதந்திரமா வாழணும்ன்றதுக்காக நாங்கள் மேல போய் ஒதுங்கிருந்து உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும், எல்லாருக்கும் அந்த கடமை இருக்கு. இந்த எங்களுடைய இந்த விஷயத்த கொஞ்சம் நிரந்தரந்து கதைக்கிறதுக்கு இதில் டிஆர் நல்லது நேயர்களே, இதுவரைக்கும் இதல் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி வழங்கும் தன்னிலை அரசியல் நிகழ்ச்சியில் மூன்று பகுதிகளாக மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக பார்த்தீர்கள். பல்தரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததை கேட்டீர்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது நமது நிகழ்ச்சியின் உபதலைப்பு. அதற்கமைவாக நிச்சயமாக அவர்களின் தெளிவான பதில்களில் இருந்து நீங்களும் தெளிவான முடிவுகளை எடுத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நேர்காணலில் ஈடுபட்டு நமக்காக நீண்ட நேரத்தை ஒதுக்கி தமது உள்ள கிடக்கையில் உள்ள பல விடயங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு பாலசுந்தரம் அவர்களுக்கும் திரு மேதா அவர்களுக்கும் இதழ் டிஎன்டிஆர் குடும்பத்தவர் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு தன்னிலை அரசியல் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் நோக்காளர் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அதுவரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இப்போது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் அனு. நன்றி, வணக்கம் நேயர்களே. நல்லது நேயர்களே, இதுவரையும் நமது நேரலை நிகழ்ச்சிகள் ஒளி ஒலிபரப்பாக கண்டும் கேட்டும் மகிழ்ந்தீர்கள். இனி நாளை எமது ஒளி ஒலிபரப்பு உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. இந்த வாரம் அனைவருக்கும் புத்துணர்வு தரும் வாரமாகவும் மகிழ்ச்சியானதாக வெற்றிகரமானதாக இனிதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் அனு. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுவையினி தேடும் இதழ் தனி, நம் தனித்துவம் பெணிடுவோம் இதழ் தனி.